Hi friends, in the video la namba vandu time and work related problems la paaka porom. TNPSC exam porutha varaikkum most of the problems vandu repeat aayite da irukum. Adhaadu the pattern enna vidhama kekkranga angiradhu vandu repeat aayite da irukum. Ipa vandu time and work problems paathina indha varshamum sari 2017 ellame vandu repeat aayite da irukku. Romba kashtamaana questions la illa, romba simple la dhaan kekkranga. So 2017 group 1 la enna kelvi ketirukanga, enna na kelvi la ketirukanga time and work la ngiradha pathi paapom. So first question la or man vandu 3 naal or velaya pandra, or woman vandu 9 naal la vandu or velaya paakra, rendu per sendu work pannanga na etta naal la mudipanga, idhan kelvi. So indha mari problems eppume vandu first eduthone nam vandu total work units vandu kandupidikrom, total la evlo work ngiradha vandu just assumption mari nam vechittu kandupidikrom. So idhu vandu eppadi kandupidikrom, lcm of 3,9 அதோட எல்சிஎம் வந்து 9. ஸோ 9 யூனிட்ஸ் தான் வந்து டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ். செகண்ட் ஸ்டெப் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ஒர்க் எவ்வளோ அவங்களால பண்ணியிருக்காங்கங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ மேன் வந்து இது ஜஸ்ட் சிம்பிள் யூனிட்டரி மெத்தட் தான், 3 நாளில் வந்து அவன் 9 யூனிட் ஒர்க் பண்ணுறான். ஸோ அதான் டோட்டல் ஒர்க் யூனிட்ஸுங்கிறது நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ 1 டேயில் எவ்வளோ பண்ணுறாங்க, ஸோ 9/3 விச் இஸ் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ் பர் டே. ஸோ ஒரு நாள் ஒர்க்கை வந்து கண்டுபிடிக்கிறோம், ஸோ 3 யூனிட்ஸ் பர் டே. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு உமன் வந்து எத்தனை நாளில் 9 யூனிட்டை வந்து 9 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ 1 டே ஒர்க் எவ்வளோன்னா 1 யூனிட் தான் அதோட 1 டே ஒர்க். ஸோ உமனோட 1 டே ஒர்க் வந்து 1 யூனிட். ஸ்டெப் என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து 1 டேயில் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் அவங்களால. ஸோ ஒர்க் யூனிட்ஸ் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஸோ மேன் ப்ளஸ் உமன் அந்த ஒர்க் யூனிட்ஸை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான், 3+1 தட் இஸ் ஈக்குவல் டு 4 யூனிட்ஸ் வந்து ஒரு நாளில் பண்ணுவாங்க மேனும் உமனும் சேர்ந்து பண்ணால். ஸோ இப்போ என்ன குவஸ்டின்ஸு, எத்தனை நாளில் வந்து அந்த ஒர்க்கை வந்து அந்த டோட்டல் ஒர்க்கை வந்து மேன் அண்ட் உமன் சேர்ந்து பண்ணாங்க எத்தனை நாளில் முடிப்பாங்கங்கிறது தான் கேள்வி. ஸோ டோட்டல் ஒர்க்குங்கிறது 9 யூனிட்ஸ் ஒர்க். ஸோ ஒரு நாளில் 4 யூனிட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை நாளில் 9 யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோதான் இதுதான் கேள்வி. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து சிம்பிள் யூனிட்டரி மெத்தட் தான் ஸ்கூலில் பார்த்துருப்போம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 1 × 9 இஸ் ஈக்குவல் டு 4 × x. ஸோ 4x இஸ் ஈக்குவல் டு 9, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/4 தட் இஸ் 2 1/4 டேஸ். ஸோ இதாங்க ஆன்சரு, ரொம்ப 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 ஈஸி. ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா வந்து ஒரு ஃபோர்ட்டில் வந்து ஒரு ஒர்க் நடக்குது, 300 மென் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு 90 நாளைக்கு இருந்துச்சு. ஸோ 20 நாள் கழிச்சு 50 மனுஷங்க வந்து வெளில போயிட்டாங்க ஃபோர்ட்டை விட்டு. ஸோ லாங் வுட் த ஃபுட் லாஸ்ட் ஆன் த சேம் ரேட், எத்தனை நாளைக்கு அந்த ஃபுட் வந்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு. 300 மென் இருந்தாங்கன்னா 90 நாளைக்கு, ஸோ 80 மென் போனதுனால வந்து எத்தனை நாளைக்கு அந்த ஃபுட் வந்து லாஸ்ட் ஆகும், இந்த சேம் ரேட்டில் வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எவ்வளோ நாள் அந்த ஃபுட் இருக்கும் அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ வந்து 20 நாள் வரைக்கும் 300 மென் இருந்திருக்காங்க, அதுதான் ஆக்சுவலாக அந்த க்வெஸ்சன் படி. இப்போ ஆஃப்டர் 20 டேஸ் தான் வந்து போயிருக்காங்க, இந்த 300 பேர் வந்து அவங்க 20 நாள் சாப்பிட்ருக்காங்க, மீதி வந்து 70 நாள் இருக்கு. அந்த 70 நாளுக்கும் 300 பேருக்குள்ள ஃபுட் வந்து இருந்திருக்கு ஓகேவா, ஆனால் வந்து 21st டே வந்து அந்த 50 பேர் போயிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 20 டேஸ்னால் 21st டே, ஆஃப்டர் 20 வந்து 21னா 21st டே வந்து 50 மென் போனாங்கன்னா ஸோ 250 மென் தான் இருக்காங்க. ஸோ 50 மென் போயிட்டாங்க, ஸோ 250 மென்டாக இருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த இந்த சாப்பாடு வந்து 250 மென்க்கு எவ்வளோ நாளைக்கு வருங்கிறதா கேள்வி. ஸோ நமக்கு ஜென்ரலாக இந்த டைம் அண்ட் ஒர்க்குங்கிறத பற்றி ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. M1D1/W1 இஸ் ஈக்குவல் டு M2D2/W2. ஸோ M1ங்கிறது மென், D வந்து டேஸ், W1 வந்து அந்த பர்டிகுலர் மென் பண்ணுற ஒர்க். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா 300 மென் × 70 டேஸ், ஃபுட் வந்து அதே ஃபுட் ரேட் தான். ஸோ ஃபுட் கேன்சல் ஆகிடும். ஸோ 250 × எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், 84 டேஸுங்கிறது வரும். இதே க்வெஸ்சன் வந்து 2005 வருஷம் வந்து கேட்டிருந்தாங்க, ஆனால் இந்த 10 மென் வெளியில் 50 மென் போயிட்டாங்கிறது மட்டும் இல்லை, டேரெக்டாக M1D1 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே கேட்டிருந்தாங்க இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். அதையும் நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஏன் பியும் சேர்ந்து வேலை செஞ்சால் 6 டேஸ் ஆகுது, பிஎன்சி சேர்ந்து வேலை செஞ்சால் 12 டேஸ் ஆகுது, 7 ஏ அதே வேலையை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா 4 டேஸ் ஆகுது. இந்த மூணு பேரும் ஏபிசி மூணு பேர் சேர்ந்து பண்ணால் எத்தனை நாளும் வந்து அதே வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுமாரி சம்ஸ் எத்தனை விதமாக சம்ஸ் கேட்டாங்களோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதோட டோட்டல் ஒர்க் யூனிட்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் செட்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா சிங்கிளாகவே கொடுத்துருப்பாங்க, ஏபிசின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை A+B, B+A+B+C எப்படி கொடுத்துருந்தாலும் டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டேஸை வச்சு நம்ம அசியூம் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 6,12,4 விச் இஸ் ஈக்குவல் டு 12 யூனிட்ஸ்.
ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து இண்டிவிஜுவல் ஒர்க். ஒரு நாளில் வந்து இந்த பர்டிகுலர் செட் வந்து எத்தனை யூனிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 12/6 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ வந்து 6 டேஸில் அவன் 12 யூனிட்ஸ் ஒர்க் பண்ணுறான், டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ் வந்து 12. ஸோ ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்து 6 டேஸில் ஒரு வேலையை பண்ணுறாங்க. அந்த ஒரு வேலைங்கிறது நம்ம அசீவ் பண்ணி வச்சுருக்கிறது தான் 12. ஸோ 6 டேஸில் 12 யூனிட்ஸ் பண்ணுறான், ஒரு நாளில் வந்து 2 யூனிட்ஸ் பர் டே, ஒரு நாளைக்கு வந்து 2 யூனிட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதேமாரி பி ப்ளஸ் சி வந்து ஒரு நாளைக்கு 1 யூனிட் பர் டே பண்ணுறாங்க, சி ப்ளஸ் ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை பார்க்குறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணு பேர் சேர்ந்து இந்த மூணு செட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2A + 2B + 2C. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 6 யூனிட்ஸ் பர் டே. ஸோ வந்து 2 காமன் அவுட் எடுத்துருங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 6 யூனிட்ஸ் பை 2, அதாவது 3 யூனிட்ஸ் பர் டே. மூணு பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 யூனிட் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ் நம்ம எப்படி அசீவ் பண்ணியிருக்கோம், 12 யூனிட்ஸ்னு அசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ மூணு பேரும் 12 யூனிட்ஸை வந்து எத்தனை நாளில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ 3 யூனிட்ஸ் ஒரு நாளில் பண்ணுறாங்க, 12 யூனிட்ஸ் எத்தனை நாளில் பண்ணுவாங்க, அதை எக்ஸ்னு அசீவ் பண்ணியிருக்கேன். சிம்பிள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 3 × x இஸ் ஈக்குவல் டு 1 × 12, விச் இஸ் ஈக்குவல் டு 4 டேஸ். ரொம்ப 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 சிம்பிள். நம்ம இந்த மற்ற மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஈஸியாக பண்ணிடலாம், உடனே பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிட்டுருக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம், டைரெக்டாகவே ஆன்சர் போட்டுடலாம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து ஏ வந்து 12 டேஸில் ஒரு வேலை பார்க்குறாங்க, பி வந்து 18 டேஸில் வேலை பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ 4 நாள் கழித்து ஏ வந்து வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க, பி தான் ரிமைனிங் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை என்டையர் ஒர்க்கை, ஹோல் ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிக்க முடியும், அதுதான் இப்போ வந்து கேள்வி. நான் சொல்லியிருக்கேன், என்ன இருந்தாலும் நம்ம வந்து இந்தமாரி ப்ராப்ளம்ஸை வந்து டோட்டல் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடித்தாங்க எப்படிங்கிற கேள்வி கேட்டாங்கன்னா, சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எல்சிஎம் வச்சு டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 12 and 18 வந்து 36 யூனிட்ஸ். இண்டிவிஜுவல் ஒர்க் யூனிட்ஸ் அடுத்தது கண்டுபிடிக்கணும். ஏயோட இண்டிவிஜுவல் ஒர்க் வந்து 36/12 இஸ் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ் பர் டே. 36/12 ஏன் வந்து சொல்லியிருக்கலாம், நம்ம பழைய ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன். 12 டேஸில் அவன் 36 யூனிட்ஸ் ஒர்க் பண்ணுறான், அந்த 36 யூனிட்ஸ் இருக்கும் நம்ம அசியூம் பண்ண டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ். ஸோ ஒரு நாளில் எத்தனை ஒர்க் பண்ணுவான், ஸோ 3 யூனிட்ஸ் பர் டே. ஸோ அடுத்தது வந்து பி வந்து எத்தனை பண்ணாங்க, 32/18 விச் இஸ் 2 யூனிட்ஸ் பர் டே. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ எவ்வளோ வேலை ஒரு நாளைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணால் 5 யூனிட்ஸ் பர் டே. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 நாள் கழிச்சு ஏ வந்து இது வெளில போயிட்டான், அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலை பார்த்துருக்காங்க. தே ஒர்க் டுகெதர். ஏ ப்ளஸ் பி வந்து 4 டேஸ்க்கு வந்து ஒரு வேலை பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏ ப்ளஸ் பி வந்து ஒரு நாளில் வந்து 5 யூனிட்ஸ் வேலை பார்ப்பாங்கன்னு. ஸோ ஏ ப்ளஸ் பி 4 டேஸ் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ 4 டேஸில் எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான் இதுவும். ஸோ 5 யூனிட்ஸ் வந்து ஒரு நாளில் பண்ணுறாங்க. ஸோ 4 டேஸில் எவ்வளோ யூனிட்ஸ் பண்ணுறாங்கன்னா 20 யூனிட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அசியம் பண்ணியிருக்க எல்சியம் வச்சு கண்டுபிடிச்சி நம்ம டோட்டல் ஒர்க் யூனிட்ஸ் வந்து 36 யூனிட்ஸுங்கிறது நம்ம அசியம் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும், 36 - 20 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து ஏற்கனவே வந்து ஏ ப்ளஸ் பி 4 நாளில் பண்ணியிருக்காங்க. 36 - 20 இஸ் ஈக்குவல் டு 16 யூனிட்ஸ். இந்த 16 யூனிட்ஸ் வந்து தனியாக பி ஒண்டி பண்ண, தனியாக பி வந்து கம்ப்ளீட் பண்ண போகுது. ஸோ எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ண போகுது, இது வந்து இப்போ கண்டுபிடிக்கிறது யூனிட்ஸ் ஈஸி தான். ஸோ 16 யூனிட்ஸ்னு ஏற்கனவே இருக்குது. பியோட இண்டிவிஜுவல் ஒர்க் வந்து 2 யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு வந்து பண்ணுவான். பியோட இண்டிவிஜுவல் ஒர்க் எப்படி பண்ணுறாங்கிறது, ஸோ 16 யூனிட்ஸ் வந்து எத்தனை நாளில் பண்ணுறான் அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் டேஸ் இது வந்து சிம்பிள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 2 × x யூனிட்டரி மெத்தட் தான். 2x = 16, x = 8 டேஸ். ஆனால் பியோட ஒர்க்கு, பி வந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பான்ங்கிறது க்வெஸ்டின் கிடையாது. என்டையர் ஒர்க் வந்து எத்தனை நாளில் முடிக்கப்பட்டது அதுதான் கேள்வி. ஸோ ஏற்கனவே 4 டேஸ் ஏ ப்ளஸ் பி பண்ணியிருக்காங்க, அப்புறம் பி வேறு 8 டேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்கன்னா, 4 + 8 இஸ் ஈக்குவல் டு 12 டேஸ். இதில் இருக்கிற அத்தனை தப்பான ஆன்சர்ஸும் வந்து ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் நம்ம வந்து க்வெஸ்டினை வந்து கவனமாக படித்து ஆன்சர் பண்ணணும். தட்ஸ் இட்.